தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள் தேவன் செய்த நன்மையை மறக்கிறவர்கள் எல்லாருமே அக்கிரம மாந்தர்கள் என்று தேமானியனாகி எலிபாஸ் யோபன் புஸ்தகத்துல சொல்றாருங்க இப்படிப்பட்டவங்க தங்களோட காலம் வரதுக்கு முன்னாடியே வாடி போவாங்களாமா பூர்வ காலத்துல வாழ்ந்த அக்கிரம மாந்தர்கள் தேவனையும் அவர் செய்த நன்மைகளையும் மறந்து தேவனே அவர்களை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி சர்வ வல்லவரால எங்களுக்கு என்ன ஆகும் அதனால எங்களை விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்றாங்களாமா அப்படி சொன்னவங்களோட வாழ்க்கையில அவர்களுடைய அஸ்திபாரங்களின் மேல் வெள்ளம் புரண்டது அப்படின்னு சொல்லுதுங்க அந்த அக்கிரம மாந்தர்களை போல நம்ம வாழ்க்கையில நம்ம நன்றி அறிவு இல்லாதவங்களா இருக்கிறோமா ஏற்கனவே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அளித்த நன்மைக்கு நன்றி கூறாம தெய்வங்கிட்ட மற்ற நன்மைகளை நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க உங்க வாழ்க்கையினோட அஸ்திபாரம் ஆடாம இருக்கணுமா நன்றி உள்ளவங்களா இருங்க பாருங்க நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற எந்த காரியமானாலும் எந்த தொழிலானாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாம நம்மளோட சுய பலத்தினால ரொம்ப நாள் நம்மளால ஓடவே முடியாதுங்க அதாவது நம்ம அஸ்திபார போடுற எந்த காரியமானாலும் அதுல நம்ம தேவனை வந்து அழைக்காத பட்சத்துல கண்டிப்பா அது மேல வெள்ளம் வரும் வெள்ளங்கிறது என்னங்க பிரச்சனை பிரச்சனை புரண்டு வந்துருச்சுன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அப்போ நம்ம நம்ம கிட்ட வந்து படிப்பருவி இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் மாம்சத்துல பலன் இருக்கலாம் மற்ற திறமைகள் இருக்கலாம் எந்த திறமையில நம்ம இருந்தாலும் அந்த திறமைய வச்சு நான் தனியா ஓடி காரியங்களை நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது அப்படி அப்படி நினைக்கவும் கூடாது முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தது நம்ம ஆண்டவர் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க சங்கீதம் முப்பத்தி சங்கீதத்துல பதினாறு பதினேழு பற்றி சொல்லுதுங்க எந்த ராஜாவும் தன் சேனியின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியமானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்துல அவர்களை உயிரோட காக்கவும் கத்துடை கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அப்படின்னு இருக்குதுங்க ஆமாங்க எந்த ராஜா ஆனாலும் நான் நிறைய சேனை வச்சிருக்கிறேன் என்கிட்ட நிறைய படை பலம் இருக்குதுன்னு சொல்லி அந்த பலத்தினால அவர் ரட்சிக்கப்படுறது இல்லை சௌரியவான் அப்படின்னா பலசாலி கூட தன்னோட பலத்தின் மிகுதியினால தப்பிக்க முடியாது ரட்சிக்கிறதுக்கு குருது குதிரை விருதா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி நம்மளை காப்பாத்தும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அது விருதான்னு ஆண்டர் சொல்றாரு அது தன்னோட மிகுந்த வீரியத்தினால அது தப்பு வியாது நம்ம கிட்ட இருக்கிற படிப்போ பதவியோ சொத்து சுகமோ எது இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்தவர் வந்து நம்ம ஆண்டவர் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அக்கிரம மாந்தர்களை போல நம்ம வாழக்கூடாது தேவனை அசட்டை செய்கிறவங்களாம் வாழக்கூடாது பாருங்க எப்படி சொல்றாங்க பாருங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு தேவன் அவர்கள் வீடுகளே நன்மையால் நிரப்பி இருந்தாலும் பாருங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் வந்து நன்மையை செய்யறவரா தான் இருக்கிறாரு அப்ப பாருங்க பொதுவான நன்மைகள் இப்போ மழைய பொழியுது மழைய மழை பெய்யுறப்ப வந்து எல்லாத்துக்குமே வந்து மழை பெய்யுது அதாவது நீ தப்பு செஞ்ச செஞ்சுட்டு இருக்க நீ கெட்டவன் அதனால உன் மேல நான் வந்து உன்னோட கொலைக்கு வந்து நான் மழை தரமாட்டேன் அப்படின்னு சொல்ற கடவுள் சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ வானத்துல இருந்து நமக்கு வர்ற நன்மைகளோ எதுவானாலும் பொதுவான நன்மைகளை ஆண்டவர் கெட்டவங்களோட வாழ்க்கையிலும் தராரு நல்லவங்களோட வாழ்க்கையிலும் அவர் தராரு ஆனா இந்த கெட்டவங்க என்ன சொல்றாங்களாமா அக்கிரமக்காரர்கள் தேவன் தான் அவர்களோட நன்மை வீடுகளை நன்மையால் நினை நிரப்பி இருக்கிறாரு அப்படின்னு தெரியாம அவர்கள் தேவனை நோக்கி சொல்றாங்களாமா எங்களை விட்டு போயிருங்க சர்வ வல்லவரால எங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்றாங்களாமா பாருங்க ரொம்ப ஷாக்கா இருக்குது இந்த வசனத்தை வாசிக்கிறப்போ யோபு இருபத்தி ரெண்டு பதினேழு பதினேழுல இந்த வசனம் இருக்குது பாருங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை அவங்க மறந்துட்டு எங்களை விட்டு போங்கன்னு சொல்றாங்க எதனால போங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு சில சில பேர் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கண்காணிக்கிறத அவங்க கூட இருக்கிறத அவங்க விரும்புறது இல்லை ஏன் விரும்புறது இல்லைன்னா அவங்க தன்னன் தனியா ஆட்டம் போடணும் அவங்க தனியா பாவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புறதுனால அவங்க வந்து குடும்பத்தோட இணைஞ்சிருக்க விரும்ப மாட்டாங்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தப்பான காரியத்தை செய்யறதுக்காக அவங்க அப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அவங்களோட மாம்ச இச்சத்தின் ப இச்சையின் படி விருப்பத்தின்படி நடக்க ஆர்வம் உள்ளவங்களா இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி இருக்காங்க ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்ம தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறாரு ஆனால் நம்மளோட இச்சைகளை நிறைவேற்றுகிறவர் அல்ல ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் கூட இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து ஆஹ் சொல்லியிருக்கீங்களா அதாவது ஆண்டவரை நம்புனதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டயே கேள்வி கேட்டிருக்கீங்களா அவர் செஞ்ச நன்மைகளையெல்லாம் மறந்து போயிருக்கீங்களா அப்படி இருந்த உடனே மனம் திரும்புங்க நன்றி உள்ளவங்களா மாறிடுங்க இல்லைன்னா நம்மளும் பூர்வத்துல வாழ்ந்த அந்த அக்கிரம மாந்தர்களோட வரிசையில நம்மளும் போயிடுவோம் நம்ம யாருங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாங்க